நான் வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் அறிவுபூர்வமாக சில விஷயத்தை தேடுவேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் பரம்பரையாக வரணும் சார்ம்பாங்க. கரெக்டாக பரம்பரை பரம்பரையாக வந்தால் தான் சார் வரும், திடீர்னு ஒரு மனுஷனுக்கு வருமா அப்படின்னு கேட்பாங்க. அது உண்மைதான். ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, மரபணு வழியாக வருவது. குவாலிட்டிஸ், சில விதமான குவாலிட்டிஸ் மரபணு வழியாக தான் வரும், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் மரபணு வழியாக வரணும் அப்படின்னு நம்ம என்ன தப்பு பண்ணோம் தெரியுங்களா? இவங்களுக்கெல்லாம் வராது, இவங்கெல்லாம் மட்டமானவங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம கோபத்தில் தப்பாக சொல்லுவோம், ஏதோ ஒரு ஜாதி பேர் சொல்லி அவங்க அப்படிலாம் பேச ஆரம்பிப்போம். அந்த உரிமை நமக்கு இருக்குதா? செய்யக்கூடாது. ஒருத்தருக்கு வரல அப்படின்னா அதெல்லாம் அந்த பரம்பரையில் பிறக்கலை, அவங்களுக்கு வராது. அவங்களாம் மேல் சாதி, அவங்களுக்கு வரும், இவங்களுக்கு வராது சொல்லலாமா? அதை எப்படி மாற்றுறது? இப்போ தெரிஞ்சுக்கங்க, சயின்ஸில் ரெண்டு வேர்டு இருக்குது, ஒன்று ஜெனட்டிக்ஸ். இதை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்குது. எத்தனை பேர் இதை படிச்சிருக்கீங்க? ஜெனட்டிக்ஸ் வழியாக வர்ற குவாலிட்டியை மாடிஃபை பண்ணி மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. சயின்ஸ் டெவலப் ஆகிடுச்சு இன்னைக்கு. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? எபிஜெனட்டிக்ஸ் அப்படின்னு பேர். ஜெனட்டிக்ஸ், எபிஜெனட்டிக்ஸ். எபிஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன் ஆர் அபவ் த ஜீன் சம் மாடிஃபிகேஷன்ஸ். எப்படி? நான் டாக்டரை வச்சுக்கிட்டு விட்றேன் பாருங்கள், நான் பாட்டுக்கு சௌகரியம் போல. அவங்களே சாய்ஸில் விட்டாலும் விட்ருப்பாங்க. ஜெனட்டிக்ஸில் ஒரு ஜீன் கேரி அவுட் ஆகுதுல, மரபு அணு, அந்த மரபு அணுவில் சில மாற்றங்கள் செய்கிறது முடியுமான்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த பின்னாடி பாத்ரூம் இருக்குல்ல, பைப் லைன் இவர் போட்டிருந்தார், இப்போ மாற்றினார், இந்த 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 ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி மாற்றினார். ஏன்னு கேட்டேன், கால்சியம் டெபாசிட் ஆச்சுன்னார். குழாயிலெல்லாம் கால்சியம் டெபாசிட் ஆச்சு அப்படின்னார். இந்த குழா மட்டும்தான் நம்ம ப்ராடக்ட்டு, கால்சியம் வெளியிலேருந்து வந்து டெபாசிட் ஆகிடுச்சு. கரெக்டாக குழா நம்மளுது, கால்சியம் வெளியிலேருந்து வந்துருச்சு. அதே மாதிரி ஜீன் வந்து நம்ம அப்பா அம்மா கொடுத்தது, அதுக்கு மேலே வெளியிலேருந்து வந்து ஒன்று டெபாசிட் ஆகும், பண்ண முடியும். தட் இஸ் கால்டு எபிஜெனட்டிக்ஸ். எப்படி அதை மாடிஃபை பண்ணுறது? த்ரூ கல்ச்சர், த்ரூ எஜுகேஷன், த்ரூ ட்ரைனிங், கம்பல்ஷன் அல்லது ரியலைசேஷன். அவங்களுக்குள்ள போராடுறது, அவங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வர்றது. கொண்டு வந்துட்டா என்ன ஆகிடும்? ஜெனட்டிக்ஸில் இல்லாத குவாலிட்டிஸ் நமக்கு தானாக வந்துடும். இதை சொல்லி கொடுக்க ஆசிரியர் வேணும். சார், நான் டெல்லியில் ஒரு விழாவுக்கு போயிருந்தேன். அந்த டெல்லி விழாவில் எனக்கு கேர்டேக்கர், எனக்கு பொறுப்பு யார் போட்டிருந்தாங்கன்னா, ஒரு மிலிட்ரி பர்சனாலிட்டி, ஒரு இராணுவ வீரர், அவர் தான் எனக்கு கேர்டேக்கர். இப்போ இந்தியாவில் கூட எனக்கு கன்மேன்லாம் உண்டு, இந்தியாவில் என்னை பாதுகாக்கிறாங்க, கன்மேன்லாம் கொடுத்து பாதுகாக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் டெல்லி போயிருந்தேன், டெல்லியில் ஒரு மிலிட்ரி பர்சன் எனக்கு கேர்டேக்கர் போட்டிருக்கிறாங்க. அவர் வெளியில் நிற்கிறார், நீங்கள் நம்ப மாட்டீங்க, 24 மணி நேரம் நிற்கிறார். எனக்கு எப்படி இருக்கும்? நான் படுத்து தூங்கலாம், நான் சௌரியமாக சாப்பிட்லாம், அவர் வெளியிலே நின்றுக்கிட்டு இருக்கிறார். என் மனசு கேட்கலை, இங்கே வா தம்பி, அவன் தமிழ் பையன் வேறு, வா தம்பி வா, நீ வெளியில் இருக்கிறிய, பாத்ரூம் வராது, நேச்சுரல் கால் வராது, ஆமாம் போ யூஸ் பண்ணு, நீ இப்படியே நின்றுக்கிட்டு இருந்தால் எப்படி, போ தயத்துக்கு போய் சாப்பிட்டு வா போ. அவன் சொன்னான், நாங்கள் அப்படி போகக்கூடாது சார், எங்களுக்கு அது ஆர்டர் கிடையாது அப்படின்னு. பட் என்ன இருந்தாலும் இரவு நான் தங்குறேன், அவர் எனக்கு காவல் போட்டிருக்கிறாங்க இரவு. நான் சொன்னேன், போய் யூஸ் பண்ணுப்பா, பாத்ரூம் கூட யூஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா, என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்க, போ, உங்கள் மிலிட்ரி ரூல் 1000 இருக்கலாம், நாங்களாம் கடவுள் ரூலுக்கு கட்டுப்பட்டவங்களை ஒழிய மிலிட்ரி ரூலுக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டோம், கடவுள் ரூலுக்கு தான் கட்டுப்படுவோம், போ யூஸ் பண்ணிக்க. அந்த பையன் பாத்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்த உடனே, அதுக்கப்புறம் நான் உள்ளே போகும்போது அப்படியே திகைச்சு போயிட்டேன். ஏன்? ஒரு மனிதன் அதை பயன்படுத்தினான் என்பதற்கு எந்த சுவடும் இல்லை. நார்மலாக நம்ம ஒரு டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா தரையில் தண்ணி கொட்டியிருக்கோம், டேப்பில் கொஞ்சம் வாஷ்பேசினில் தண்ணி இருக்கும், கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் தண்ணீர் செதறி இருக்கும், என்னமோ ஒரு அடையாளம். அந்த அறை யாரும் பயன்படுத்தாத போது எப்படி தூய்மையாக இருந்ததோ
அப்படி அவர் பயன்படுத்தி விட்டு வந்த பிறகும் ஒரு சுவடு கூட இல்லை, அப்படி இருந்தது. இங்க வா, இது என்ன ஆச்சரியமா இருக்கு. ஒரு மனுஷன் உள்ள போயிட்டு வந்ததுக்கு அடையாளமே தெரியலையே. அவன் ஒரு வார்த்தை சொன்னான், அதான் சார் மிலிட்ரி. நாங்கள் அந்த இடத்துல இருந்துட்டு வெளியில் போகிறோம் அப்படிங்கிறது, எந்த சுவடும் விடக்கூடாது. எங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல மறைஞ்சிருன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இருந்தோங்கிற அடையாளம் வெளியே தெரிஞ்சால் தெரியக்கூடாது, எங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஒரு வாஷ்ரூம்குள்ளே நீ போயிட்டு வந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்ததோ அதே மாதிரியாக அது இப்போ இருந்தால் தான் நீ சரியான ஒரு இராணுவ வீரன்னு எங்களுக்கு ஒத்துக்குவாங்கன்னா. அவங்ககிட்ட நான் ஒன்று கற்றுக்கிட்டேன், என்ன, நாம் லைஃப்பில் சில டிசிப்ளினை நமக்காக பிறவியில் வராது, இன்னொருத்தர் ஏற்படுத்தினால் மட்டும்தான் வரும். இப்போ என்ன போச்சு, நம்முடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. அந்த பையனோட பேசிக்கிட்டு இருந்தேன், அவன் சொன்னால் பாருங்க சில தகவல். கமாண்டோன்னு ஒரு ரேங்க் இருக்குது மிலிட்ரியில், இன்னும் கொஞ்சம் உயர்ந்த ரேங்க் கமாண்டோ அப்படின்னு. இந்த பாருங்க, இந்த வெள்ளையில் ஒரு கருப்பு புள்ளி வைப்பாங்க, இந்த கருப்பு புள்ளியை நீ பார்த்துக்கிட்டே நிற்கணும், அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே நிற்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டு, இவங்களுக்கு பின்னாடி மிலிட்ரி ஆஃபீஸர் நிற்பாங்க, ரெண்டு கையை பின்னாடி கட்டிக்கிட்டு இப்படி நேராக நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் ஈஸியாக அவங்கள எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு சொல்கிற பாருங்க, ஒரு கருப்பு புள்ளி வைப்பாங்க, அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த கருப்பை டிம் ஆக்கிக்கிட்டே வருவாங்க லைட்டில், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருப்பு இன்னும் கொஞ்சம் சாம்பல் ஆகும், இப்படியே ஆகும். கடைசியாக ஒயிட்டில் ஒயிட் புள்ளி வைப்பாங்க, ஒயிட்டில் ஒயிட் புள்ளி வைப்பாங்க, அதை அவன் கண்ணு பார்க்கணும். ஏன், நீ ஒருத்தனை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணால் ஒரு அசைவு சின்னது எது நடந்தாலும் அதை கண்காணிக்கிற அறிவு உனக்கு வரணும்னா உனக்கு கூடுதலான அந்த மூளை திறன் வேணும். வெள்ளையில் வெள்ளை புள்ளி எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்க தெரிந்தால் மட்டும்தான் அவர்கள் மிக உயர்ந்த ஜனாதிபதி, பிரதமர் போன்றவர்களுக்கு பாதுகாப்பு வீரராக நிறுத்தப்படுவார்கள். நான் அப்படி ஆச்சரியப்பட்டேன், இதெல்லாம் எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். ஏன், அது பயிற்சி, இன்னொருத்தர் மூலமாக நம்ம பெறணும் அந்த அடையாளத்தை, நம்ம கற்றுக்கணும், ஒரு ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். நாம் கற்றுக்கொள்வதற்கு உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. எல்லாம் எனக்கு தெரியும், நான் எப்படி இருக்கிறனோ அதுவே போதும், இது கிழிச்சதே காணாதான், இதில் வேறு இன்னும் அதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஆக போதான், தெரிஞ்சதுக்கே மரியாதை இல்லை, இன்னும் புதுசாக தெரிஞ்சு அந்த மாதிரி சொல்லுது. இந்த உலகத்தில் மரண பரியந்தம் கல்வி கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். திருவள்ளுவர் சொல்கிறார், என்னே ஒருவன் சாந்துணையும் கல்லாதவார். Until death, you have to learn. மரண பரியந்தம் நீ கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு. அப்போ கல்விக்கு நம்ம மைண்டு ஓப்பனாக இருக்கும். நான் இப்போ சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற மரபணு மூலமாக வர்ற குவாலிட்டியை எபிஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற ஜீன் மாற்றி அமைக்கக்கூடிய பயிற்சிகள் மூலமாக மாற்றி அமைப்பதற்கான முயற்சி உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உங்கள் மனவளக்கலை மன்றமும் அந்த எபிஜெனட்டிக்ஸ் என்கிற கான்செப்டை தான் சயின்டிஃபிக்காக இன்னைக்கு உலகத்துக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. ஒரு 5 தடவை 6 தடவை கண்டிஷன் பண்ணிட்டீங்கன்னா, தொடர்ந்து கண்டிஷன் பண்ணிட்டீங்கன்னா மைண்டு மாறிடும். அதுக்கு முன்னாடி எப்படி பிஹேவ் பண்ணிச்சோ அப்படி பிஹேவ் பண்ணாது. எங்கள் பட்டிமண்டலத்தில் பேச்சாளர்கள் ஒரு நகைச்சுவை சொல்வாங்க. ஒரு பேராசிரியர் எலியை பிடிச்சி ஒரு கூண்டில் போட்டு அடைச்சி அதை எப்படி ட்ரெயின் பண்ணுறது என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த எலி முதல்ல பரபரப்பாக ஒன்றும் புரியாமல் அங்கேயும் இங்கேயுமா அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தது. அப்புறம் என்ன, அதுக்கு பசிக்கும் இல்லையா, என்ன இருந்தாலும் ஓடுது அங்கேயும் இங்கேயுமா கூண்டில். அப்படி போகும்போது அதில் ஒரு மணி கட்டி தொங்க விட்டுருந்தார் அவர். நல்ல நேரம் அது அப்படி ஓடும்போது ஒரு தடவை மணியில் டேங்னு அப்படி இடிச்சது பாருங்க, உடனே அதுக்கு சாப்பாடு வச்சார், சாப்பிட்டது. அதுக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு, லைட்டாக பசியும் போது இந்த சத்தமும் வந்தது சாப்பாடும் வந்தது. 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு, கரெக்டாக எப்போ சாப்பாடு வேணாலும் போய் டேங்னு அந்த மணியை அடிக்கும், ஒரு சாப்பாடு வச்சது. அப்புறம் இன்டர்நேஷ்னல் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவர் சொன்னார், I have trained a rat. நான் ஒரு எலியை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு எப்போ சாப்பாடு வேணுமோ அப்போ மணி அடிக்கும். முடியுமா உங்களால் எலியை ட்ரெயின் பண்ண முடியுமா, நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன்.
எப்போ சாப்பாடு வேணுமோ அப்போ அது கரெக்டாக அடி. அப்போ கேட்டான், மற்ற எலியெல்லாம் அப்படி அதெல்லாம் ட்ரை பண்ணுறேன், இப்போ அது கூட விட்டுருக்குறேன். ஒரு நாலஞ்சு எலியை உள்ளே விட்டுருந்தார். அதோட இந்த மற்ற எலியெல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தது பாருங்கள். அப்போ நம்ம மணி எலி மட்டும் சொல்லிச்சு, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நான் இவனை எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? யார் ப்ரொஃபஸர். நான் இவனை எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? என்ன, எப்போ எனக்கு சாப்பாடு வேணுமோ அப்போ மணி அடித்தா இந்த மடையன் கொண்டாந்து சோறு வைப்பான். இந்த மடையன் கொண்டாந்து எனக்கு சோறு வைப்பான், அப்படி நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதெல்லாம் அனாவசியமாக அலையாதீங்க, கரெக்டாக எப்போ வேணுமோ அப்போ மணி அடிங்க, இந்த மடையன் கொண்டாந்து கரெக்டாக வைப்பான். ட்ரா பார்க்குறீங்களா அப்படின்ட்டு போய் மணி அடித்தது, இவன் சாப்பாடு வச்சான். எப்படி கரெக்டாக ட்ரெயின் பண்ணிட்டு பார்த்தீங்களா அப்படி. நான் வேடிக்கைக்கு சொல்லலை, நீங்கள் சிரிங்க, நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கணும். இந்த சவுண்டோட அது சிங்க்ரனைஸ் ஆகிட்டா, அதோட சாப்பாடும் சிங்க்ரனைஸ் ஆகிட்டா, ஒரு எலி கூட ட்ரெயின் ஆகிடும். கண்டிஷனிங்னு பேர், இதுக்கு பேர் மைண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு பேர். இதே மாதிரி கோபக்காரர்களை, காமம் மீதுர்ந்தவர்களை, அதிக உணவு உண்பவர்களை, பிறரை துன்புறுத்துகிறவர்களை, பிறரை கண்ணீர் விட பார்த்து ரசிப்பவர்களை பை ட்ரெய்னிங் அவர்கள் இயல்பை நிச்சயம் மாற்ற முடியும் என்பதுதான் எபிஜெனட்டிக்ஸினுடைய பிரின்சிப். பை ட்ரெய்னிங், திரும்பி 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 சொல்லணும், எஜுகேட் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், அவங்களை அந்த வழிக்கு கொண்டு வரணும். இப்போது பேரண்ட்ஸ் இங்கே இருக்கிறீங்க, உங்கள் குழந்தை ஏதாவது ஒன்று கேட்ட உடனே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுங்க, மோசமான பேரண்ட்ஸ்னு அர்த்தம். அது கொஞ்சம் கொடுக்காமல் சில பேரை நீங்கள் அடக்கி பார்ப்பீங்க, முடியாது அப்படின்னு. அது அதுக்குன்னு ஒரு சவுண்டு வச்சுருக்கு, ஒரு விதமான சவுண்டு எழுப்போம். அதாவது பத்து பேர் நம்மளை திரும்பி பார்க்குற மாதிரி, நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி பயந்துருவோம். நம்ம உடனே சொல்லுவோம், கத்தாத கத்தாத வாங்கி தரேன், கத்தாத கத்தாத அப்படி. அப்போ அது கண்டுபிடிச்சிடும். எப்படின்னா, நம்ம அப்பன் ஒரு மடையன், நாம் இந்த மாதிரி சவுண்டு போட்டால் மற்றவங்களுக்கு மானத்துக்கு பயந்துக்கிட்டு கண்டிப்பாக நமக்கு வாங்கி கொடுப்பான். அதனால் இவனை எப்போ வேணாலும் நம்ம ஆட்டி வைக்கணும்னா இதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு அதுங்க கற்றுக்கும். இது ஒரு பெரிய ஆச்சரியம். எல்லா உயிர்களும், இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க, எல்லா உயிர்களும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்கின்றன. அவைகள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்கின்றன. ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டே இருப்பதால் எங்கள் விண்ணப்பம் என்னவென்றால், நல்லவற்றை கற்றுக் கொடுத்து கொண்டே இருங்கள், அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். ஏன்னா கற்றுக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க, ஏதாவது ஒன்றை கற்றுக்கணும் அப்படின்னு. அது அவங்க இஷ்டத்துக்கு ஏன் கற்றுக் கொடுறீங்க? நல்லது எதுவோ சரி எதுவோ அதை கற்றுக் கொடுங்க, அதோடு சேர்த்து அவங்கள இணைச்சிருங்க, அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். அப்படி மனதை பக்குவப்படுத்துகிற ஒரு பயிற்சி. இப்போது நான் முன்னே சொல்லியிருக்கிறேன், என்னுடைய இயல்பு கோபம் வந்தால் எதையும் தூக்கி எறிவேன், அப்படியே பட்டன் அப்படியே தூக்கி எறி. அது எனக்கு வந்தது இல்லை, எங்கள் அப்பா செய்வார். இது பரம்பரை சொத்து எங்களுக்கு. கோபம் வந்தால் எது இருந்தாலும் தூக்கி எறிவார். அதே மாதிரி நானும் தூக்கி எறிவேன். ஆனால் ஒரு நாள் நான் திடீர்னு யோசித்தேன், சே என்ன இது, இது என்ன நியாயம், இது ஒரு இந்த பொருள் என்ன பண்ணுச்சு, இதை போய் நம்ம தூக்கி எறியுதமே, தவறு, நிறுத்திட்டேன். ஆனால் அந்த ரியலைசேஷனுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. நான் 100 புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு கிடைச்சிது. மற்ற எல்லாருக்கும் கிடைக்குமா? அப்போ யாராவது சொல்லணும் இல்லை, இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு. அப்படி சொல்லி கொடுத்துட்டா மரபணுக்கள் வழியாக வருகிற பிழையான பழக்கங்களை மாற்றி உலகம் முழுவதும் சமத்துவத்தை நிலைநாட்ட முடியும். போரற்ற ஓர் உலகத்தை நம்மால் உருவாக்க முடியும். இதை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இது நான் ரெண்டாவதாக சொல்ல விரும்புகிற ஒரு செய்தி. நான் ஒரு சம்பவம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்ன சொன்னேன்? ஒரு இன்சிடெண்ட் நடந்தால் அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத வெவ்வேறு வழி இருக்குது. வாரியார் சாமி சொல்வார், உணவு பரிமாறுறாங்க மனைவி, தலைமுடி அதில் வந்துருச்சு, ஒரு முடி, தலைமுடி அதில் கிடக்குது. ஏன்னா அது ஒரிஜினல். அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பாக்கியம் இருக்காதுல்ல, அவங்களுக்கு ஒரிஜினல், அதனால அது சாதத்தில் வந்துருச்சு. இதை ஹஸ்பண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அறிவு இருக்கா அவனுக்கு, தலைமுடியை கொண்டு சாப்பாட்டில் போடுற, எந்த ஒய்ஃபாவது தலைமுடியை கொண்டு வந்து போடுவாள்?
எந்த ஒய்ஃபாவது தலைமுடிய அவளே அதை ஒன்று ஒன்றா காப்பாற்றுறதுக்கு படாத பாடு படுறான். அவள் அதை ஒன்று எடுத்து ஒன்று போடுவாள் உள்ள, அதுக்கு மட்டுமே அவள் 550 ரூபா டெய்லி செலவு பண்ணுவாள். அப்படி இருக்கும்போது அதை எப்படி சாப்பாட்டில் போடுவாள்? கோபத்தில் கேட்பாள், அறிவு இருக்கா உனக்கு, சாப்பாட்டில் ஏன் இதை போட்டேன்? கொஞ்சம் ஹியூமரஸான மனைவி சொல்வாள், ஒரு சேஞ்ச் இருக்கட்டும், எப்பவும் ஒரே மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது, ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கட்டும் அப்படின் தான் போட்டேன். பல்ல தட்டிடுவேன், ஏற்கனவே விழுந்தது தான் பிரச்சனையாகி போச்சு, விழாததையும் நீ எதுக்கு அனாவசியமாக தட்டுற? ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க. இப்போ தலைமுடி விழுந்தால் வாரியார் சொல்வார், ஹஸ்பண்ட் கோவப்படக்கூடாது, உடனே நீங்கள் என்ன கேட்கக்கூடாது, நீ அப்படி இருப்பியான்னு கேட்கக்கூடாது. கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் ட்ரை பண்ணுவேன். இப்போல்லாம் மாற்றிட்டேன், இப்போ அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. பாருங்க, தலைமுடியை அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு கணவன் சொல்லணுமா பத்தியா, சாதம் எப்படி இருக்கு பாரு, மல்லிகைப்பூ மாதிரி, மல்லிகைப்பூ மாதிரி. உண்மையிலேயே இலங்கையில் ஒவ்வொரு சோறும் மல்லிகைப்பூ மாதிரி தனித்தனியாக தான் இருக்கு. அது ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்ததாக நான் பார்த்ததே இல்லை. அது நல்லது தான், சாதம் பாரு மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு. மல்லிகைப்பூ எங்கே இருக்கணும்? தலையில், தலையில் இருக்க வேண்டியது இலையில் இருக்குது, இலையில் இருக்க வேண்டியது தலையில் இருக்குது, இலையில் இருக்க வேண்டியது தலையில் இருக்குது, தலையில் இருக்க வேண்டியது இலையில் இருக்குது அப்படின்னு ஒய்ஃப்ட ஒரு ரொமான்ஸ், எப்படி ஒரு ஒரு ரொமான்டிக் சிச்சுவேஷன் அப்படி கேட்டாங்க, கொண்டாங்க இதை போய் பெருசாக பேசிட்டு கொண்டாங்க வேணும்னா போடுவாங்க. விழுந்து போச்சு, இப்படி டெய்லி ஒன்று ஒன்றா விழுந்தால் நாளைக்கு உன் நிலைமை என்ன ஆகும்? இது ஹஸ்பண்ட் கேட்டான்னு வச்சுங்க, மறுநாள் சாப்பாடு பரிமாறும்போது இலையில் இருக்கா, பயப்படுவாங்க, பார்ப்பாங்க, அக்கறை எடுத்துக்குவாங்க. அதை விட்டு இந்த நாயே பேன்னு நம்ம திட்டணும்னு வச்சுங்க, திரும்பி அவங்க திரும்ப திட்ட போகிறாங்க. இந்த மாதிரி எட்டர்னல் ப்ராப்ளத்தோட ஒரு ஃபேமிலியை எப்படி ரன் பண்ண முடியும்? என்றைக்காவது நம்ம மாறணும் இல்லை, என்றைக்காவது ஒரு சுச்சுவேஷன். எனக்கு மீட்டிங்லாம் லேட்டானால் ரொம்ப கோபம் வரும். ஒரு காலத்தில் ஒரு டிரைவர் எனக்கு இருந்தார், அந்த டிரைவருக்கு எழுத படிக்க தெரியாது. நாங்கள் வந்து குழித்தலைன்னு ஒரு ஊரில் குவாலிஸ் அப்போ பச்சை கலர் குவாலிஸ் கார் இருந்தது, அந்த குவாலிஸை நிறுத்திட்டு குழித்தலையில் ஒரு நண்பர் வீட்டுக்கு போய் நான் குளித்து ரெடி ஆகிட்டு அப்படியே ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பேசுகிறதுக்கு போனோம். எனக்கு என்ன நடந்து போச்சு, நான் திடீர்னு அந்த வீட்டுக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன உடனே மார்னிங் டிஃபன் அவங்க ப்ரிப்பேர் பண்ணல, அப்போ ஏதாவது சார் வந்துட்டார் கொடுக்கணுமேனு ஒரு உரிமை எடுத்துக்கிட்டாங்க. என் டிரைவரை கூப்பிட்டு அவங்களே ஹோட்டலுக்கு அவங்க வீட்டு அவங்க மாப்பிள்ளை போய் உட்காந்து ஹோட்டலில் போய் டிஃபன் வாங்கிட்டு வரார். எனக்கு இது தெரியாது, நான் குளிச்சுட்டு வந்துட்டு என் டிரைவர்கிட்ட சொல்கிறேன் போகலாமா அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தா வண்டியை காணும், டிரைவரை காணும், அந்த வீட்டு ஆண் வழியும் காணும், அவரும் வெளியே போயிருக்கார், அந்த பொண்ணு மட்டும் நிற்கிது. வண்டி எங்கம்மா, எனக்கு மணி ஆச்சுமா அப்படின்னு டிஃபன் வாங்க போயிருக்காங்க. யார் கேட்டா டிஃபன் உங்களை? நான் 9:00 to 9:30 மேடைக்கு போகணும், யாருமா டிஃபன் கேட்டா, ஏமா அப்படி பண்ணுறீங்க? அதோடு நிறுத்திட்டேன். என் டிரைவர் வந்தோடனே துட்டுன்னு 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 அப்படி துட்டுன்னு, என் டிரைவர் நீ யாரை கேட்டு போன, யார் சொன்னாலும் போவாங்களா, இப்படி இஷ்டத்துக்கு போகிறதா வண்டி எடுத்துக்கிட்டு அப்படி இப்படி சத்தங்கத்தம் போட்டு என் கோபத்தை எப்படி காட்டுறது? சாப்பிடாமல் வண்டியில் ஏறிட்டேன், அந்த வீட்டில் சாப்பிடாமல் வண்டியில் ஏறிட்டேன். நாங்கள் போய் அந்த கும்பாபிஷேகத்தில் வண்டியை நிறுத்திட்டு பேசலாம்னு போனால் அந்த ஊர்க்காரங்கெல்லாம் ஆறாமரை உட்காந்துருக்காங்க. நான் போன உடனே கேட்டாங்க, எங்க ஒன்றும் ஏற்பாடு பண்ணலையா, மேடை எங்கே போடலாம், மேடை எங்கே போடலாம், ஆமாம் இல்லை உங்களை கண்டதும் குழி வெட்டலாம்னு காத்திருந்தோம், நீங்கள் இது பந்தல் போடுறதுக்கு மேடைக்கு நீங்கள் வந்த உடனே குழியை தோணலான்னு காத்திருந்தோம் அப்படி. எப்போ மேடை போடுவீங்க? போட்டுருவோம், ஒரு அரை ஒரு அரை நாள் ஆகும். நிஜமாகவே நான் பேசவே முடியாது, எதுவுமே ஏற்பாடாகலை அங்கே. அந்த நேரத்தில் என் டிரைவர் என்னை ஒரு பார்வை பார்த்தா இருப்பாருங்க, நீலாம் ஒரு பெரிய மனுஷன், உனக்கு ஒரு காரு, அந்த காருக்கு நான் ஒரு டிரைவர், நீ என்ன நாயே பேயேன்னு திட்டுவேன், அதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு வந்தால் உனக்கு குழி தோன்றான், உனக்கு குழி தோன்றான். நிச்சயமா என் டிரைவர் எழுத படிக்க தெரியாதவர், ஆனால் என்னை ஒரு இப்படி ஒரு மூஞ்சி சுழித்து ஒரு பார்வை பார்த்தா இருப்பாருங்க. அன்னையோடு நான் அதை விட்டுட்டேன். அது நடந்தால் என்ன, நடக்காட்டி என்ன, தொடங்கினா என்ன, தொடங்காட்டி என்ன, எல்லாமே நம்ம கையில் இல்லை. எத்தனையோ முன்ன பின்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமாக எல்லாரையும் சல்லு புல்லுன்னு கோவப்பட்டு திட்டி பேசி ஏசி என்ன பண்ண போகிறோம்? ஒன்றே இல்லை.
இப்போ சிச்சுவேஷன் ஒன்று தான், நல்லா கவனிங்க, சிச்சுவேஷன் ஒன்று தான். எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் மாற்றி பண்ணுனா எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அதே சிச்சுவேஷனை நீங்கள் மோசமாக ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உறவு வீணாக போயிடாதா இல்லையா? உறவுகள் எல்லாம் வீணாக போயிடாதா? நான் முதலே சொன்ன பாருங்க, உறவுகள் மேம்படன்னு தானே ஒரு கான்செப்டே நம்முடைய மகரிஷி சொன்னார் இல்லையா? எல்லா நேரத்திலும் நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லாம் நடக்குமா? கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கும், கவலைப்படக்கூடாது, அதுக்கு பொறுமையாக இருக்கணும், எஜுகேட் பண்ணணும். அப்புறம் அவங்கள கூப்பிட்டு, இல்லை சார் நீங்கள் மேடையெல்லாம் முன்னாடி போட்டு வச்சுருக்கணும், நாங்கள் கொஞ்சம் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் குழி தோண்டியிருக்கணும். அவங்க கேட்கலாம், வராமல் எப்படி தோன்றது? அப்படித்தான் நான் கேட்கணும். இது எதுக்கு சொல்ல வரேன், மனிதன் பிரச்சனைகளை சந்திக்கிற போது தீர்வுகளை நோக்கி ஓட முடியாது. அந்த தீர்வுகளை கையாளுவதற்கான பயிற்சிகளை பெற்றிருந்தால், அறிவு விழிப்பு பெற்றிருந்தால், ஒரு ஒரு சிறப்பு அறிவு கூடுதலாக பெற்றிருந்தால், பல பிரச்சனைகளை வாழ்க்கையில் அவனால் வெற்றிகரமாக சமாளிக்க முடியும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.